ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வந்தாலே ஏசி இல்லாம இருக்க முடியல, பட் ஏசியால எதிரக்கூடிய கரண்ட் பில்ல பாதியா குறைக்கிறதுக்கு நான் ஒரு 5 டிப்ஸ் தரேன். இதை நீங்க கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணாலே ஏசியால ஆகக்கூடிய கரண்ட் பில்ல பாதியா நாம குறைச்சிடலாம். அது மட்டும் இல்ல, இந்த டிப்ஸ் தரும்போது நான் எங்க வீட்டு பெட்ரூம் உடைய அமைப்பை காட்டுறேன். ஏன்னா அப்படி இருந்தா நம்ம ஏசி கரண்ட் பில்ல குறைக்க முடியும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மேல வந்து ஏசி இருக்கு, கீழே வந்து விண்டோ கர்டன் இருக்கு. விண்டோ கர்டன் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, விண்டோ வழியா வரக்கூடிய சூரிய ஒளி எல்லாமே உள்ள இந்த கர்டனை தாண்டிதான் உள்ள வரும். அந்த மாதிரி வரும்போது ரூமே ரொம்ப ஹீட்டா இருக்கும், ஏசியோடைய சார்ஜஸும் அதிகமாகும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும்னா, ஏசி பயன்படுத்துறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே, சப்போஸ் நீங்க ஆப்டர்நூன் பயன்படுத்துவீங்க அப்படின்னா படுக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி, அல்லது வந்து நைட் தான் அதிகமா பயன்படுத்துவீங்கன்னா நைட் வந்து ஒரு 1/2 hour முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. ஒரு சின்ன ஈஸியான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்ப்ரேயர் பாட்டில தண்ணி ஊத்திட்டு கர்டெயின்ல நீங்க இப்படி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஃபுல்லா வெட்டாகிற வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஏன் ஸ்ப்ரே பண்ணி விடுறோம் அப்படின்னா, நமக்கு கீழே வந்து வழிஞ்சு வராது. அந்த மாதிரி இருந்தா தண்ணி எல்லாமே கர்டெயினை அப்சர்வ் பண்ணிக்கும். அல்லது சப்போஸ் உங்க வீட்டுல கர்டெயினே இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு டவல் எடுத்து டவலை வந்து நல்ல ஈரத்துல நினைச்சு முக்கி எடுத்து நம்ம வந்து விண்டோல வந்து காய போட்டுடலாம். இந்த இடத்துல வந்து கட்டி விட்டுறலாம் விண்டோல. அப்படி கட்டி விட்டுட்டாலும் நமக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். சோ கர்டெயின் அழகா இருக்கும்போது அந்த கர்டெயின்லயே நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம். டோட்டலா ஸ்ப்ரே பண்ணிருங்க. உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அவங்க ஸ்ப்ரே பண்ணி விளையாடுவாங்க. சோ இப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா ரூமே சில்லு கூலிங்கா இருக்குங்க. நீங்க வந்து ஏசி இல்லாம ஃபேன் மட்டும் இருக்கிறவங்க கூட இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் தாராளமா. அது மட்டும் இல்ல, இப்படி நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் பன்னீரை கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா ரூமே கம கமனு வாசனையா மணக்குங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸ். இந்த செகண்ட் டிப் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகாது, ஆனா புதுசா வீடு கட்ட போறீங்க அப்படின்னா, ஒரு பட்ஜெட்ல கட்டுற வீடு கட்டுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா, இப்ப நாங்களே பாத்தீங்கன்னா இதுதான் எங்க பெட்ரூம். இதை கட்டும் போது 16x16 சைஸ்ல தான் பெட்ரூம் கட்டணும்னு நினைச்சோம். ஆனா கொஞ்சம் பிளான மாத்தினதுனால 16x16 பெட்ரூமா இருந்ததுன்னா நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 டன் ஏசி தேவைப்படும். பட் கொஞ்சம் லைட்டா பிளான மாத்தினதுனால இப்ப 1 டன் ஏசி தான் நாங்க போட்டிருக்கிறோம். என்ன பிளான் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் பெட்ரூம் ஒரு 360 degree வியூல காட்டிடுறேங்க. இது வந்து பெட்டு, ஒரு கண்ணாடி வச்சிருக்கோம், கார்னர்ல ஒரு ஷெல்ஃப் இருக்கு, இதுதான் எங்களுடைய பெட்டுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெட்டை தவிர எதுவுமே இல்ல. நம்ம ரூம் பெட்ரூம்ங்கிறது நம்ம தூங்குறதுக்காக மட்டும்தான், மத்தபடி திங்ஸ் எல்லாம் நம்ம எங்க வேணா வச்சுக்கலாம். பட் வந்து பெட்ரூம்ல கசகசன்னு திங்ஸ் எல்லாம் அடைச்சி வைக்கும் போது என்ன ஆகும்னா, இரும்பு பீரோலா இருந்ததுன்னா அதிகமா கூலிங் அப்சர்வ் பண்ணும், டோட்டல் பீரோவும் கூல் ஆயிட்டு இருக்கணும். சோ அது வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், ஓவரா கரண்ட் பில் ஆகும். அப்படி பார்க்கும்போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா கட்டில் இருக்கு, கட்டிலுக்கு அந்த சைடு இறங்குறதுக்கு ஒரு 1.5 இருக்கு கேப்பு, கட்டிலுக்கு இந்த பக்கம் இறங்குறதுக்கு ஒரு 1.5 கேப் இருக்கு. இந்த இடத்துல வந்து வார்ட்ரோப் இருக்கு. உடன் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணாது, ஸ்டீல் தான் அப்சர்வ் பண்ணும். சோ நாங்க எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, 16x16 டோட்டலா பிரிச்சுட்டோங்க. இங்க தூங்குறது மட்டும் தான் செய்வோம். சப்போஸ் உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களை தூங்க வைக்கணும்னா இன்னொரு அடிஷனலா கட்டில் போடுற அளவுக்கு நீங்க ஸ்பேஸ் விட்டுக்கலாம். பட் பீரோக்கெல்லாம் நாங்க வந்து பார்ட்டிஷன் பண்ணிட்டோம். பார்ட்டிஷன் பண்ணி இந்த மாதிரி கண்ணாடியில ஒரு டோர் வச்சிட்டோம். இந்த டோர் வழியா நம்ம போனோம்னா ட்ரெஸ்ஸிங் ரூம். நிறைய பேர் வீட்டுல இந்த மாதிரி இருக்கும், பட் பெரிய பெட்ரூமா வச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் வைப்பாங்க. பட் நாங்க சின்ன பெட்ரூம் குட்டியா, ஏன்னா 1 டன் ஏசி எங்களுக்கு போதுமானதா இருக்கு இந்த மாதிரி பண்ணும்போது. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூம், இங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த எல்லாமே வார்ட்ரோப் எல்லாமே நீட்டா பண்ணிருக்கோம், கபோர்ட் ஒர்க்கு. சோ இந்த மாதிரி பிரிக்கும் போது இந்த ரூமுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 6x6 தாங்க. 6x6னா பெட்ரூமுடைய சைஸ் வந்து 10x10 சொன்னேன் இல்லையா. சோ இது வந்து 6x6ங்கிறப்ப 16 வந்து நாங்க 10x6 பிரிச்சிட்டோம். இப்படி பண்ணும்போது டோட்டலா இப்படி இருக்கு பாருங்க. இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பாத்ரூமும் நாங்க இந்த சைடு தான் வச்சிருக்கோம். சோ இந்த சைடு பாத்ரூம் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து 6x10 அளவுல பாத்ரூம் வச்சிருக்கோம். அப்படி பிரிக்கும் போது ரொம்பவே நமக்கு சேவிங் ஆகும். பாத்ரூம் நல்ல பெரிய பாத்ரூமா பாத்டப் எல்லாம் வச்சுதான் பண்ணிருக்கோம். இருந்தாலும் நமக்கு வந்து எல்லா கம்ஃபர்ட் இருந்தாலும் கூட நமக்கு வந்து 10x10 பெட்ரூம் மட்டும் இருக்கிறதுனால 1 டன் ஏசியே எங்களுக்கு போதுமானதா இருக்கு. சீக்கிரமா கூலிங் ஆயிரு. யார் வந்து ஏசி பில் அதிகமாகும் நினைக்கிறாங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வீடு கட்டும் போது நீங்க இந்த மாதிரி பெட்ரூம் தனியா ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியா பிரிச்சு வச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஏசி பில் சேவிங் ஆகுங்க. அடுத்த 3வது டிப் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஏசி பில்டரை பீரியாடிக்கலா நாமளே கிளீன் பண்ணிக்கலாம். சிம்பிளா சர்வீஸ் மேன் பண்றது வேற, நம்ம பண்ற கிளீனிங் வேற. இப்ப எப்படி ஏசி பில்டர் கிளீன் பண்றதுன்னு பாக்கலாம். இப்படி ரெண்டு சைடும் கை வச்சு
இப்படியே தூக்குனா கலந்து வந்துடும். அப்படியே ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிக்கும். உள்ள இருக்குது பாருங்க, அதுதான் ஃபில்டர். அங்கெல்லாம் டஸ்ட் இருக்கும், அந்த டஸ்ட் எல்லாம் நம்ம வந்து ஒரு பிரஷ் வச்சு தேய்ச்சனாலே பூரம் போயிரும். பாருங்க ஜஸ்ட் ஏசி ஃபில்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு நம்ம பாக்கலாம். இப்படியே ஒரு கிளிப் மாதிரி லாக் மாதிரி தான் இருக்கும், இப்படி எடுத்தாலே வந்துடும். அவ்வளோ அழுக்கு இருக்கு. பேக் சைட் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல பயங்கரமா அழுக்கு இருக்கு. இது அப்படியே நான் தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துட்டு வரேன். இப்போ நாம கிளீன் பண்ணாத ஏசி ஃபில்டருக்கும் கிளீன் பண்ண ஏசி ஃபில்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாக்கலாம். இதுக்கு கிளீன் பண்ணாத ஏசி ஃபில்டர் இந்த மாதிரி இருக்கு. இதே தண்ணியில காட்டி கிளீன் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்தா எப்படிங்க வந்து கூலிங் கிடைக்கும் நமக்கு? இது வந்து இப்பதான் கிளீன் பண்ணி ஒரு 15 டேஸ் 20 டேஸ் தான் ஆச்சு. 20 டேஸ்க்குள்ளே இந்த அளவுக்கு அடைஞ்சிருது, பிகாஸ் இன்னைக்கு டஸ்ட் நிறைய இருக்கிறதுனால. சோ இதை நீங்க பீரியாடிக்கலா 15 டேஸ் ஒன்ஸ் கிளீன் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஏசி கரண்ட் சேவ் ஆகும். ஏன்னா அது வந்து ஓவர் ஒர்க் பண்ணும். இந்த வழியா வரும்போது காத்து நமக்கு ரூம் குள்ளர வரும்போது சில்னஸ் குறைஞ்சிரும். சோ ஓவர் ஒர்க் பண்ணி ரொம்ப நேரம் ஓடினா தான் அந்த ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். இப்ப நம்ம ரெண்டு சைடும் கிளீன் பண்ணியாச்சு. கிளீன் பண்ணி மாட்டுறதுக்கு முன்னால சின்னதா ஒரு காட்டன் ஸ்வாப்ல ஏதாவது ஒரு பெர்ஃபியூம் வீட்டுல யூஸ் பண்றதை எடுத்து லேசா இந்த மாதிரி ஃபில்டர்ல நீங்க ஆக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே நாள் முழுக்க கமகமன் வீடே வாசனையா இருக்கும். இப்போ நம்ம எப்படி கலட்டணுமோ அதே மாதிரி வச்சு லேசா பிரஸ் பண்ணாலே அப்படியே லாக் ஆயிரும். சோ இப்ப நம்ம ஏசிய சர்வீஸ் பண்ணி சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். காத்தே குழு குழுன்னு வாசனையா வீசுதுங்க. சில வீடுகள்ல கதவுக்கு கீழே கேப் இருக்குங்க. அந்த மாதிரி கேப் இருந்தா ஏசி கூலிங் எஸ்கேப் ஆயிரும். அப்ப ரொம்ப நேரம் ஏசி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், கரண்ட் பில்லும் எகிரும். அந்த மாதிரி ஓபனிங் இருந்ததுன்னா இந்த மாதிரி டோருடைய ஓபனிங் அளவுக்கு நீங்க வந்து ஒரு டோர் மேட் வாங்கிக்கீங்க. டோர் மேட் வாங்கிட்டு அதை வந்து நீங்க அந்த டோருக்கு கீழே சிக்க வைக்கணும். இப்ப எங்க வீட்டுல அப்படிதான் கேப் இருக்கு. சோ சிக்க வைக்கும் போது டைட்டா சிக்குது, கொஞ்சம் தள்ளினம்னா உள்ள வரைக்குமே போகுங்க இது. சோ நைட் நம்ம படுக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டோர் மேட் மேல கொஞ்சம் நம்ம தண்ணி ஊத்திக்கணும், அல்லது வந்து நம்ம ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈரமா இருக்கிற அளவுக்கு நம்ம ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம், அல்லது தண்ணியும் ஊத்திக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். அப்படி ஊத்தி ஈரமான இந்த மேட் வந்து அடியில ரப்பர் இருக்குங்க, அதனால வந்து கீழே எல்லாம் ஈரமாகாது. சோ மேல மட்டும்தான் ஈரமாகும். அந்த மாதிரி ஈரமான பின்னால நல்லா உள்ள தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே டைட்டா போய் நின்றுக்கும். அந்த ஈரம் இருக்கிறதுனால வெளியிருந்து உள்ள கொஞ்சம் கொஞ்சம் காத்து வந்து எஸ்கேப் ஆகி வந்தா கூட குழு குழுன்னு தான் வரும். அதனால ஏசி வந்து சில்னஸ் வந்து குறையவே குறையாது நமக்கு. ரொம்ப நேரம் இருக்கும் ஏசி ஆஃப் பண்ணாலும் அந்த கூலிங். சோ இந்த மாதிரி வென்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்க டோர் மேட்டை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பெருசா ஹோலே இல்லைன்னா கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா லேசான சின்ன ஹோல் இருக்கும் போது டோர் மேட்டை இப்படி போட்டுக்கோங்க நைட் படுக்கும் போது மட்டும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு டோர் வந்து இங்க முடிஞ்சிருது, அதுக்கு மேல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி டோர் மேட்டு. கடைசியா எண்ட் டு எண்ட் நீங்க இந்த மாதிரி டோர் மேட் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு லீக் ஆகாது வெளியே. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஏசி வந்து சில்னஸ் ரொம்ப நேரம் நிக்கும், நல்லாவே சேவிங் ஆகும். ஃபைனலா என்ன டிப் அப்படின்னு பாக்கலாம். ஏசி வந்து நல்லா ரூம் வந்து ஹை கூல்ல ஹாஃப் அன் ஹவர் வச்சு சில் ஆன பிறகு ஏசியோடைய டெம்பரேச்சர் பாருங்க 30 வச்சுக்கோங்க. 30 தான் லாஸ்ட் டெம்பரேச்சரா இருக்கும். 30 அல்லது 29. நான் வந்து 29 வச்சிருக்கேன். 29 வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்விங்கு பாருங்க, இந்த ஸ்விங்கு வந்து அப்படியே மேல கீழே ரொட்டேட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த ஸ்விங்கு வந்து மேல் நோக்கி ரொட்டேட் ஆகும் போது அப்படியே வந்து அதை ஸ்டாப் பண்ணிருங்க. சோ இப்போ மேல் நோக்கி நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. மேல் நோக்கி ஸ்டாப் பண்ணும் போது அதோட போக்கஸ் எங்க இருக்கும் அப்படின்னு நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா மேல் நோக்குன மாதிரி இருக்கு போக்கஸ். சோ இது வந்து ஃபேனை வந்து போக்கஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேனை வந்து ரொம்ப ஸ்லோவா வச்சு ஸ்விட்ச் ஆன் பண்ணிடணும். ஒன்னு அல்லது ரெண்டுல வச்சு ஸ்விட்ச் ஆன் பண்ணிருங்க. இப்படி ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஃபேன் ஓடும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூம் முழுக்கவே அந்த கோல்ட் ஏர் சர்க்குலேட் ஆகும். ஏசியோட கரண்ட் வந்து நம்ம ரொம்ப சேவ் ஆகும். ஏன்னா 29 வச்சு 30 வச்சு என்ன கூலிங் வருது அப்படின்னு பார்த்தா நமக்கு 6 டிகிரி கம்மியான அளவுக்கு கூலிங் வருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேனுடைய ரொட்டேஷன்னால அந்த கூலிங் ஸ்ப்ரெட் ஆகும் போது உங்களுக்கு வந்து 22-23 டிகிரியில இருந்தா எந்த மாதிரியான கோல்ட் இருக்குமோ அந்த மாதிரி சில்னஸ் உணர்வீங்க. அதனால உங்களுக்கு ஏசிக்கு ஃபால்ட் எல்லாம் வராது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே சேவ் ஆகும். கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதிக்கு பாதி மின்சாரம் சேவ் ஆகும். சோ மொத்தம் 5 டிப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.
Ask Jhansi Home Care Products. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க.